உலகத்தில் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மொஹாடெகிட்டமில், நான் உங்கள் மோகன். வாட்ஸ்அப் வந்து தன்னுடைய பயனர்கள் எல்லாருக்குமே ஒரு ஸ்டேட்டஸ் மெசேஜ் பார்த்தா அனுப்பியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தா வந்து தன்னுடைய பிரைவசி பாலிசியை மாற்றிக்கிறதுனால ஒரு பெரிய சர்ச்சையில் வந்து பார்த்தா மாட்டிக்கிட்டாங்க. இதனால் பயனர்கள் எல்லாம் பார்த்தா வந்து டெலிகிராம் மற்றும் சிக்னல் என்ற அப்ளிகேஷனுக்கு மாறிக்கிட்டே வந்துட்டாங்க. இந்த நிலையில் பார்த்தா வந்து வாட்ஸ்அப் வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் மட்டும் கிடையாதுங்க, வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து பங்கிருக்கீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஃபேஸ்புக் மூலமாக நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுதாங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்களோ அது வந்து வாட்ஸ்அப் வந்து கண்காணிக்காது, ஏன்னா என் டு என் என்கிரிப்டட்ல இருக்குன்னு சொல்லுதாங்க. இப்போ வந்து விளக்கம் தர வகையில் அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, உங்களுடைய பிரைவசி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பர்சனலாக எந்த ஒரு கான்வர்சேஷன் நீங்கள் வந்து பண்ணாலும் சரி அது எங்களால் ரீடோ லிசனோ பண்ண முடியாது, ஏன்னா பிகாஸ் இது வந்து என் டு என் என்கிரிப்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது, வாட்ஸ்அப் வந்து பார்த்தா உங்களுடைய லொக்கேஷன் பார்த்தா வந்து பார்க்க முடியாது, ஷேரும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஏதாவது சம்திங் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இறுதியாக பார்த்தா வாட்ஸ்அப் வந்து உங்களுடைய கான்டாக்ட்ஸோ உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எதையும் ஃபேஸ்புக் மூலமாக ஷேர் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாடிக்கையாளருக்கு தெளிவாக புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ கொடுத்துருந்தாங்க இல்லையா பிரைவசி பாலிசி, அது தற்காலிகமாக மே 15 வரைக்கும் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இவங்க அனுப்பியிருக்கிற இந்த மெசேஜ் சமூக வலைதளங்களில் ஒரு பேச்சு பொருளாக மாதிரி இருக்கு. அதாவது என்னுடைய கான்டாக்ட்ஸோ நாங்கள் அனுப்புற மெசேஜஸோ பார்த்தா படிக்க மாட்டான்னு சொன்ன நீங்கள் எப்படி இப்போ எல்லாருக்குமே ஸ்டேட்டஸ் மெசேஜ் பார்த்து நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணீங்க, இது வந்து பார்த்தா வந்து முழுக்க பாதுகாப்பானது அப்படிங்கிறது நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வாட்ஸ்அப் நிறுவனம் பதிலாக பதிலானது கொடுக்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணி நினைச்சதா உடனே இந்த வீடியோ பண்ண, வீடியோ பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்க நம்ம கூட மறக்காம வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள வீடியோஸ்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது முடிஞ்சு விடுப்பது நானும் ரொம்ப நன்றி, வணக்கம். Damn.